பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இன்று நடைபெறுகிறது விஜய். மாநாட்டு திடலுக்கு வந்து முன்னேற்பாடுகளை பார்வையிட்ட விஜய், மது அருந்திவிட்டு யாரும் மாநாட்டிற்கு வரக்கூடாது என தொண்டர்களுக்கு அறிவுறுத்தல். தமிழக வெற்றிக் கழக மாநாட்டு திடலை குடும்பம் குடும்பமாக வந்து பார்வையிடும் மக்கள் QR கோட் மூலம் வருகையை பதிவு செய்ய ஏற்பாடு. மண்ணை உயர்த்திட மக்களை உயர்த்திட வந்தார் நேர்மையான தலைவர். தமிழக வெற்றிக் கழக மாநாட்டையொட்டி விஜய்க்காக நம்மை வாழ வைத்த பெரியாரின் பெயர் சூட்டப்பட்ட தெருவில் வெள்ளம். அமைச்சர் மூர்த்தியிடம் உருக்கமாக முறையிட்ட முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. மதுரையில் மழைநீர் தேங்கிய பகுதிகளில் நிரந்தர தீர்வு காண முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. மாவட்டத்தில் 2425 கிலோமீட்டர் நீளத்திற்கு வடிகால் அடைப்புகள் நீக்கப்பட்டதாகவும் அரசு தரப்பில் அறிக்கை. சென்னையில் கடற்கரை தாம்பரம் மார்க்கத்தில் இன்று புறநகர் மின்சார ரயில்கள் ரத்து. பயணிகளின் சிரமத்தை குறைக்க கூடுதலாக பேருந்துகள் இயக்கம். தீபாவளியையொட்டி நெல்லை சென்னை சென்ட்ரல் இடையே சிறப்பு ரயில் இன்றும் நாளையும் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. விமானங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததாக டெல்லியில் ஒருவர் கைது. வெடிகுண்டு மிரட்டல் குறித்த பதிவுகளை நீக்குமாறு பேஸ்புக், எக்ஸ் உள்ளிட்ட சமூக வலைதளங்களுக்கு மத்திய அரசு உத்தரவு. தெலுங்கானாவில் கணக்கெடுப்பு நடத்த அமைச்சரவை ஒப்புதல். நவம்பர் முதல் வாரம் கணக்கெடுப்பு தொடங்கும் என அறிவிப்பு. அரசியல் பாதையில் பயணிக்கும் விஜய்க்கு கங்குவா படவிழாவில் நடிகர் சூர்யா வாழ்த்து. அவரது வரவு நல்வரவாக இருக்கட்டும் என பெயரை குறிப்பிடாமல் பேச்சு. பிலிப்பைன்ஸ் நாட்டில் கனமழையால் பல இடங்களில் நிலச்சரிவு. வெள்ளப்பெருக்கு உள்ளிட்ட பாதிப்புகளில் 120 அதிகமானோர் உயிரிழப்பு. ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு அரபு நாடுகள் எதிர்ப்பு. இறையாண்மையை மீறிய செயல் என கடும் கண்டனம். டோக்கியோ ஓபன் டென்னிஸ் போட்டி மகளிர் பிரிவு இறுதிச் சுற்றுக்கு சீன அமெரிக்க வீராங்கனைகள் தகுதி.
69 ஆண்டு கால வரலாற்றை திருத்தி எழுதிய நியூசிலாந்து இந்தியாவுக்கு எதிராக இந்திய மண்ணில் முதல் முறையாக டெஸ்ட் தொடரை கைப்பற்றியது. தமிழக அரசியல் களத்தில் இன்றைய நாள் மிக முக்கியமான நாள். திரைத்துறையிலிருந்து விலகுவதாக அறிவித்து நடிகர் விஜயால் தொடங்கப்பட்டுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு இன்று நடைபெற இருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் வீசாலை பகுதியில் மிகவும் பிரம்மாண்டமாக மாநாடு நடத்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஏற்பாடுகளை செய்துள்ளார். மாநாடு ஏற்பாடுகளை நேற்று இரவு திடீரென ஆய்வு செய்த அவர், மாநாட்டிற்கு வரும் தொண்டர்கள் அனைவருக்கும் தேவையான வசதிகள் செய்யப்பட்டுள்ளதா என்பதை பார்வையிட்டார். தமிழக வெற்றிக் கழக மாநாடு திடலின் முகப்பில் சுதந்திர போராட்ட தலைவர்களது கட்டவுட்கள் வைக்கப்பட்டுள்ளன. பெண் ஆளுமைகளை போற்றும் வகையில் வீரமங்கை வேலுநாச்சியார், தென்னகத்து ஜான்சிராணி அஞ்சலை அம்மாள் ஆகியோருக்கும் கட்டவுட்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. மாநாட்டில் கட்சியின் தலைவர் விஜய்க்கான பாடல் இன்று வெளியிடப்பட இருக்கிறது. மண்ணை உயர்த்திட மக்களை உயர்த்திட வந்த தலைவர் என்ற வரிகளுடன் அந்த பாடல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாட்டின் வெற்றி திலகம் என்ற வரியும் அதில் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை மனதில் கொண்டு நடிகர் விஜய் களமாடி வரும் சூழலில் மாநாட்டின் முகப்பு ஜார்ஜ் கோட்டை வடிவில் அமைக்கப்பட்டிருப்பதும் கவனிக்கத்தக்கதாக உள்ளது. மாநாட்டு பந்தலில் 700 அதிகமான சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது. 3000 காவல்துறையினருடன் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தமிழக வெற்றிக் கழக மாநாடு நடைபெறும் இடம் சுற்றுலா தலம் போல காட்சியளிக்கிறது. மாநாட்டிற்காக மிகப்பெரிய அளவில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை காண பொதுமக்கள் வந்த வண்ணம் உள்ளனர். தமிழக வந்தோம், அவரை பார்த்துட்டு அவருக்கு கை கொடுக்கலான்னு வந்தோம். தி எங்க தளபதி, பேரை கேட்டா விசிலடி, தி
எங்க தள்ளுபடி. மழையால் பாதித்த பகுதிகளை பார்த்த அமைச்சர் கே என் நேருவிடம் பேசிய அமைச்சர் மூர்த்தி முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறிய வழிமுறையை விளக்கினார். மதுரையில் கனமழை கொட்டிய நிலையில் வெள்ள பாதிப்புகளை அமைச்சர் மூர்த்தி ஆய்வு செய்தார். அப்போது எதிர் திசையில் அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வந்தார். இருவரும் மாநாடு படபாணியில் ஒருவரை ஒருவர் தலைவர் என அழைத்து பேசிக் கொண்டனர். அப்போது வைகை அணைக்கு செல்லும் மற்றொரு வழியை அடைத்து விட்டார்கள் என தெரிவித்த செல்லூர் ராஜு அதை கண்டுபிடித்து சரி செய்யுங்கள் என கலகலப்பாக பேசினார். இந்நிலையில் அமைச்சர் கே என் நேரு மதுரையில் மழை வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டார். அப்போது செல்லூர் ராஜு கூறியதை செய்தால் செல்லூர் கண்மாயில் அதிகமாக அடைப்பு ஏற்படாது என அமைச்சர் மூர்த்தி தெரிவித்தார். திட்டங்கள் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் நாளைக்கு ப்ரொபோசல் அனுப்புறேன் உடனடியாக அந்த நீர்வளத்துறையிலிருந்து மூலமாகவும் வருவாய்த்துறையில் இருக்கிற ரூபாயை பெற்று இந்த பர்மனண்டாக இந்த நிரந்தர ஒரு தீர்வாக செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படும். அரசியல் ரீதியாக எதிரும் புதிருமாக இருந்தாலும் முன்னாள் அமைச்சரின் பேச்சுக்கு மதிப்பளித்து பிரச்சினைக்கு தீர்வு காண இந்நாள் அமைச்சர் முயன்றது மதுரை மக்களிடையே வரவேற்பை பெற்றிருக்கிறது. இதனிடையே மழை வெள்ளத்தை வடிய வைக்க அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக அமைச்சர் கே என் நேரு தெரிவித்தார்.
ஒரு 15 நிமிஷத்தில் 6 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் பெஞ்சா யாரும் எதுவும் உண்ண முடியாது. மாவட்ட நிர்வாகம் விரைவா செஞ்சதுனால தான் எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னே எடுத்தாச்சு. எடுத்திருக்கேன். பாதிக்கப்பட்ட பகுதிகளை அமைச்சர் கே என் நேரு ஆய்வு செய்தபோது அமைச்சர்கள் மூர்த்தி, பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் மற்றும் மேயர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் நடந்த புதிய தலைமுறையின் வீட்டுக்கொரு விஞ்ஞானி நிகழ்ச்சியில் அறிவியல் சார்ந்த படைப்புகளை காட்சிப்படுத்தி மாணவர்கள் அசத்தினர். மாணவர்களின் கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்தும் நோக்கத்தில் பல்வேறு மாவட்டங்களில் புதிய தலைமுறை தொலைக்காட்சி சார்பில் தொடர்ந்து 11 ஆண்டுகளாக வீட்டுக்கொரு விஞ்ஞானி நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியில் உள்ள டாக்டர் விஜிஎன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் வீட்டுக்கொரு விஞ்ஞானி நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வை விஜிஎன் கல்விக் குழுமத்தின் மாநில செயல் தலைவர் மோகன் நாயுடு, பள்ளியின் முதல்வர் வனிதா ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி தொடக்கி வைத்தனர். இதில் 30க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று தங்கள் அறிவியல் கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தினர். மாணவர்களின் படைப்புகளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிரண் ஸ்ருதி நேரில் பார்வையிட்டு பாராட்டினார். வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கோப்பைகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் வந்து நான் பார்த்து ஒவ்வொன்றும் சயின்டிஃபிக்காக அவ்வளோ பிரமாதமாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சாங்க. இது இதனுடைய இதெல்லாம் வந்து புகழ் எல்லாமே புதிய தலைமுறை சேனலுக்கு தான் சாரும். அந்த புதிய தலைமுறை இந்த ஒரு விஞ்ஞானிகளை உருவாக்குகின்ற ஒரு ஒரு நிகழ்ச்சிகளை ஊக்குவித்து புதிய தலைமுறை நம்மிடையே வந்து இது செய்து கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா 250 டீம்ஸ் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. மெட்ரிக் ஸ்கூல்ஸ் மட்டும் இல்லாமல் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இருக்க குழந்தைங்க அதிகப்படியான பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய ப்ரைஸஸ் வின் பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை புதிய தலைமுறை நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில் இளம் விஞ்ஞானிகளை உருவாக்கும் ஒரு நோக்கத்தில் நடத்துறது ரொம்பவே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. நாங்கள் ரெண்டு பேருமே இந்த ப்ராஜெக்ட்டை ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணோம். எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த புதிய தலைமுறைக்கு நாங்கள் ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் கேட்டுக்கிறோம். இந்த ப்ராஜெக்ட் செய்ய மொத்தமாக எனக்கு 2 வாரம் ஆச்சு. இந்த ப்ராஜெக்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் நான் செய்யும் போது நான் ரொம்ப சிம்பிள் நினைச்சேன். பண்ண பண்ணதான் வந்து அதில் வந்து கனெக்ஷன்ஸ் எப்படி பண்ணலாம் எனக்கு அப்போதான் ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. அந்த இந்த ஐடியாவை வச்சு தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் நான் எப்படி பண்ணிருக்கு. தொழில் திறன் பயிற்சி மையங்களை முன்வந்து மேம்படுத்த வேண்டும். நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பிரதமர் வேண்டுகோள். இந்திய தூதர்களை குறிவைத்து கனடா அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் ஏற்கத்தக்கதல்ல. தேசிய நலனில் இந்தியா ஒருபோதும் சமரசம் செய்யாது என ஜெய்சங்கர் திட்டவட்டம். வீரர்கள் சிந்திய ஒவ்வொரு துளி ரத்தத்திற்கும் பழி தீர்க்கப்படும். ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா எச்சரிக்கை. நாட்டில் உள்ள அனைத்து அமைப்புகளும் மேம்படுத்தப்பட வேண்டும். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் கருத்து. தன்னை கொலை செய்ய பாஜகவினர் சதித்திட்டம் தீட்டுவதாக கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. பாஜகவுக்கு வாக்களித்தால் நலத்திட்டங்கள் நிறுத்தப்பட்டுவிடும் என மக்களுக்கு எச்சரிக்கை. தெலுங்கானாவில் நவம்பர் முதல் வாரத்தில் தொடங்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு. நவம்பர் 30ஆம் தேதிக்குள் கணக்கெடுப்பை முடிக்க மாநில அரசு திட்டம். செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். இளைஞர்களை அதிகாரமிக்கவர்களாக மாற்றும் வகையில் மத்திய அரசு பணியாற்றி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் திறன் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்ற நிலையில் அந்த நிகழ்வுக்கு பிரதமர் மோடி செய்தி குறிப்பு ஒன்றை அனுப்பி வைத்தார். அதில் இந்தியாவின் இளம் தொழில் வல்லுநர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றுவார்கள் என்றும் உலகின் 3வது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக இந்தியாவை உருவாக்குவதில் அவர்களின் பங்கு அதிகமாகவே இருக்கும் என்றும் தெரிவித்தார். சர்வதேச அளவில் ஒப்பிடும்போது இந்தியாவில் திறனுள்ள இளைஞர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குறிப்பிட்ட பிரதமர் மோடி இளைஞர்களை அதிகாரமிக்கவர்களாக ஆக்கும் வகையில் மத்திய அரசு பணியாற்றி வருவதாக தெரிவித்தார்.
திறன் மேம்பாடு பயிற்சிகளின் அவசியம் குறித்து குறிப்பிட்டுள்ள பிரதமர் மோடி, தொழில் திறன் பயிற்சி மையங்களை மேம்படுத்தும் பணிகளில் நிறுவனங்கள் மட்டுமல்லாமல் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்திய தூதர்களை குறிவைத்து கனடா அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை இந்தியா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். மகாராஷ்டிராவின் புனே நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய ஜெய்சங்கர், தேசிய நலன்கள், ஒருமைப்பாடு, இறையாண்மை ஆகியவற்றில் இந்தியா ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாது என்று தெரிவித்தார். கனடாவில் இந்திய தூதர்களை அந்நாட்டு அரசு குறிவைத்த விதத்தை இந்தியா ஏற்றுக்கொள்ளாது என கூறிய ஜெய்சங்கர், கனடாவின் நடவடிக்கைகள் அந்நாட்டிற்கே விரோதமானவை என தெரிவித்தார். தேசிய நலன்களை கருத்தில் கொண்டு கனடா விவகாரத்தில் கடினமான நிலைப்பாட்டை இந்தியா கண்டிப்பாக எடுக்கும் என ஜெய்சங்கர் தெரிவித்தார். கனடாவில் சிறுபான்மையாக உள்ள ஒரு சமூகத்தினர் அரசியல் ரீதியாக மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்துள்ளதாகவும் இது அந்நாட்டிற்கே விரோதமாக அமையும் என்றும் தெரிவித்தார். நாட்டில் உள்ள அனைத்து அமைப்புகளும் மேம்படுத்தப்பட வேண்டும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் கருத்து தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா தலைநகர் மும்பையில் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய சந்திரசூட் நீதிபதிகளை நியமிக்கும் கொலீஜியம் அமைப்பு குறித்து பேசினார். கொலீஜியம் என்பது கூட்டாட்சி அமைப்பு என கூறிய அவர், நீதிபதிகள் நியமனத்தில் நீதித்துறையுடன் சேர்ந்து மத்திய மாநில அரசுகளுக்கும் இந்த அமைப்பு மூலம் பொறுப்பு வழங்கப்படுவதாக தெரிவித்தார். ஒரு அமைப்பை விமர்சிப்பது மிகவும் எளிது என கூறிய சந்திரசூட், அமைப்பின் மேம்பாடு குறித்து சிந்திக்க வேண்டும் என்று தெரிவித்தார். அடிப்படையிலேயே ஒரு அமைப்பில் தவறு உள்ளதாக சந்தேகம் எழுவதற்கு அனுமதிக்கக்கூடாது என கூறிய அவர், அனைத்து அமைப்புகளையும் மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார். பேரிடர் காலங்களிலும் கேரள மாநிலத்தை அழிக்க வேண்டுமென்ற நிலைப்பாட்டுடன் மத்திய அரசு பணியாற்றி வருவதாக அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் குற்றம் சாட்டியுள்ளார். கோழிக்கோடு பகுதியில் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய பினராயி விஜயன், வயநாடு மாவட்டத்தில் சமீபத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவு சம்பவத்தை குறிப்பிட்டு பேசினார். பேரிடரால் பாதிக்கப்பட்ட கேரளாவிற்கு மத்திய அரசிடமிருந்து நிதியுதவி கிடைக்கும் என பல நாட்களாக காத்திருப்பதாக குறிப்பிட்ட பினராயி விஜயன், இதுவரை நிதி உதவியை வழங்கவில்லை என குற்றம் சாட்டினார். பேரிடர் காலங்களிலும் கேரள மாநிலத்தை அழிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டுடன் மத்திய அரசு பணியாற்றி வருவதாக விமர்சித்த அவர், மாநில நலன் மீது காங்கிரஸ் கூட்டணிக்கும் எந்த அக்கறையும் இல்லை என சாடினார். பாத யாத்திரை சென்ற தன் மீது குண்டர்களை வைத்து பாஜகவினர் தாக்குதல் நடத்தியதாக ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியின் பட்லி பகுதியில் ஆதரவாளர்கள் மத்தியில் உரையாற்றிய கெஜ்ரிவால், தன்னை கொலை செய்துவிட எண்ணும் பாஜகவினர் துணிச்சல் இருந்தால் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று காட்டட்டும் என்று சவால் விடுத்தார். பாஜகவுக்கு யாரும் வாக்களிக்க கூடாது என தனது ஆதரவாளர்களிடம் கேட்டுக்கொண்ட கெஜ்ரிவால், பாஜகவுக்கு தவறுதலாக வாக்களித்துவிட்டால் இலவச கல்வி, இலவச மின்சாரம் என ஆம் ஆத்மி அரசு கொண்டு வந்த அனைத்து நலத்திட்டங்களையும் பாஜக நிறுத்திவிடும் என கூறினார். இந்தியாவின் மிகப்பெரிய விமான போக்குவரத்து நிறுவனங்களில் ஒன்றான இண்டிகோவுக்கு இரண்டாவது காலாண்டில் 986.70 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக நிதிநிலை அறிக்கை வெளியிட்டுள்ளது. இதுவே முந்தைய ஆண்டின் இதே காலாண்டில் இந்நிறுவனம் 188.90 கோடி ரூபாய் லாபம் ஈட்டியிருந்ததாக தெரிவித்திருந்தது. தங்கள் நிறுவனம் வளர்ச்சி பாதையிலும் வர்த்தக விரிவாக்கத்திலும் இருப்பதாக தெரிவித்துள்ள இண்டிகோ நிறுவன தலைமைச் செயல் அதிகாரி, செப்டம்பர் காலாண்டில் வருவாய் 17,800 கோடி ரூபாயாக உள்ளதாக கூறியுள்ளார். பல விமானங்கள் இயக்கப்படாமல் இருந்ததும் விமான எரிபொருள் விலை அதிகரிப்பும் இரண்டாவது காலாண்டில் நஷ்டம் ஏற்பட கூடுதல் காரணம் என அவர் கூறியுள்ளார். இரண்டாவது காலாண்டில் நிகர லாபம் குறைந்திருப்பதாக பொதுத்துறையைச் சேர்ந்த எண்ணெய் நிறுவனங்கள் நிதிநிலை அறிக்கை வெளியிட்டுள்ளன. ஜூலை முதல் செப்டம்பர் மாதம் வரையிலான காலாண்டில் நிகர லாபம் 72% குறைந்திருப்பதாக பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இரண்டாவது காலாண்டில் நிகர லாபம் 2,297 கோடி ரூபாயாக குறைந்திருப்பதாகவும், இதற்கு கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு மற்றும் சந்தைப்படுத்துதலில் லாபம் குறைந்ததே காரணம் என கூறியுள்ளது. அதேபோல இரண்டாவது காலாண்டில் நிகர லாபம் 98% குறைந்திருப்பதாக இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனமும் நிதிநிலை அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஜூலை முதல் செப்டம்பர் வரையிலான காலாண்டில் இந்நிறுவனத்தின் லாபம் 142.67 கோடி ரூபாயாக வீழ்ச்சி கண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு சுத்திகரிப்பு செலவினங்கள் அதிகரித்ததும் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை சரிந்ததும் காரணம் என அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது.
தெலங்கானாவில் நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடங்கப்படும் என அம்மாநில அமைச்சர் பொன்னம் பிரபாகர் தெரிவித்திருக்கிறார். தலைநகர் ஐதராபாத்தில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் மாநிலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ஒப்புதல் அளிக்கப்பட்டது. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பிரபாகர், காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தியின் அறிவுறுத்தலின் பேரில் மாநிலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த கணக்கெடுப்பு பணிகளில் 80,000 அரசு பணியாளர்கள் ஈடுபடுவார்கள் என்றும் அதற்கான பயிற்சிகள் விரைந்து வழங்கப்படும் என்றும் கூறினார். நவம்பர் 4-5 ஆகிய தேதிகளில் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடங்கப்பட்டு நவம்பர் 30 தேதிக்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலையில் மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜை காலத்திற்கு நடை திறக்கப்பட உள்ள நிலையில் அது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் இடுக்கி மாவட்டம் வண்டி பெரியாறில் நடைபெற்றது. கிராம பஞ்சாயத்து தலைவர் ஷீலா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிகாரிகள், உள்ளாட்சி மன்ற மக்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். வண்டி பெரியாறு வழியாக சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்கு போக்குவரத்து, மருத்துவம், உணவு, குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. சபரிமலையில் இந்த ஆண்டு மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக வரும் நவம்பர் 15 தேதி நடை திறக்கப்படுகிறது. 2025 ஆண்டு ஜனவரி 19 தேதி வரை 62 நாட்கள் நடை திறந்திருக்கும் என்றும், டிசம்பர் 26 தேதி பிரதான மண்டல பூஜையும் ஜனவரி 14 தேதி மகர ஜோதி தரிசனமும் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் அப்பாவிகள் சிந்திய ஒவ்வொரு துளி ரத்தத்திற்கும் பழி தீர்க்கப்படும் என துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா எச்சரித்துள்ளார். ஸ்ரீநகரில் எல்லை பாதுகாப்பு படை சார்பில் நடைபெற்ற பயிற்சி நிறைவு விழாவில் உரையாற்றிய அவர், இந்தியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து ஜம்மு காஷ்மீரில் தொடர்ந்து பயங்கரவாத செயல்களில் நமது அண்டை நாடு ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். வறுமை, பசி, பட்டினியால் பாகிஸ்தானில் உள்ள மக்கள் அவதியுறும்போது தனது மோசமான செயல்களால் பயங்கரவாதம் மற்றும் போதைப் பொருள் கடத்தல்களுக்கு அந்நாடு ஆதரவு அளித்து வருவதாக மனோஜ் சின்ஹா குற்றஞ்சாட்டினார். நமது பாதுகாப்பு படையைச் சேர்ந்தவர்கள் சிந்திய ஒவ்வொரு துளி ரத்தத்திற்கும் பழி தீர்க்கப்படும் என கூறிய அவர், பயங்கரவாத கட்டமைப்புகளை ஒழிக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என உறுதியளித்தார். மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலுக்கான நட்சத்திர பரப்புரையாளர்கள் பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது. மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தல் அடுத்த மாதம் நடைபெற உள்ளது. இதையொட்டி 40 பேர் கொண்ட நட்சத்திர பரப்புரையாளர்கள் பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது. பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் ஜே.பி. நட்டா, அமித்ஷா, நிதின் கட்கரி, சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்டோர் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். அவர்கள் மட்டுமின்றி அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வ சர்மா, உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆகியோரும் நட்சத்திர பரப்புரையாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். விமானங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் சமூக வலைதள நிறுவனங்களுக்கு மத்திய அரசு சில அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில், மெட்டா மற்றும் எக்ஸ் வலைதளங்களில் வெடிகுண்டு மிரட்டல் தொடர்பாக வெளியிடப்படும் தவறான தகவல்களை நீக்கி அதை விரைந்து தெரிவித்து அதிகாரிகளுக்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தகவல் தொழில்நுட்ப சட்ட விதிகளுக்குட்பட்டு நடக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ள மத்திய அரசு, விதிகளை மீறி நடக்கும் பட்சத்தில் அதற்கான பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதற்கிடையே மின்னஞ்சல் மூலமாக விமானங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த டெல்லியைச் சேர்ந்த சுபம் உபாத்யா என்ற நபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தொலைக்காட்சி மூலமாக பிரபலமாக வேண்டும் என்ற நோக்கில் இந்த வெடிகுண்டு மிரட்டலை விடுத்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்திருக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதத்தை ஒழிக்க புதிதாக பொறுப்பேற்றுள்ள தேசிய மாநாடு தலைமையிலான அரசுடன் இணைந்து பணியாற்றும்படி மத்திய அரசை காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அக்கட்சி, ஜம்மு காஷ்மீருக்கு விரைந்து மாநில அந்தஸ்தை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு முன்னெடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளது. மாநில அந்தஸ்தை திரும்ப வழங்க தாமதமாகும் பட்சத்தில் மத்திய அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படும் என காங்கிரஸ் எச்சரித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதத்தை ஒழிக்க முழுமையான அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டுமென அறிவுறுத்திய காங்கிரஸ், அதற்கான நடவடிக்கைகளில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அரசுடன் இணைந்து பணியாற்ற வேண்டுமென்று மத்திய பாஜக அரசை கேட்டுக் கொண்டுள்ளது. 49 மருந்துகள் தரமானதாக இல்லை என கண்டறியப்பட்டதால் அவற்றை உற்பத்தியாளர்கள் திரும்ப பெறுமாறு இந்திய மருந்து கட்டுப்பாட்டு இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. இது தவிர 4 போலி மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டு தயாரிப்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளது. 4 மருந்துகளின் மாதிரிகள் போலியானவை என கண்டறியப்பட்டுள்ளது என்றும், அவை அங்கீகரிக்கப்படாத நிறுவனங்களால் தயாரிக்கப்பட்டவை எனவும் இந்திய மருந்து கட்டுப்பாட்டு இயக்குநர் ராஜின் சிங் ரகுவன்ஷி தெரிவித்துள்ளார். எனவே இந்த மருந்துகளை சந்தைகளில் இருந்து உடனடியாக அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்.
பெயின் கில்லர்ஸ், ஆன்டி ஃபங்கல்ஸ், டயபெட்டிஸ் உள்ளிட்ட நோய்களுக்கு வழங்கப்படும் 49 வகை மருந்துகள் தரமானதாக இல்லை என கண்டறியப்பட்டுள்ளதால் அவற்றை திரும்பப் பெற நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் மருந்து கட்டுப்பாட்டு இயக்குநர் ராஜின் சிங் ரகுவன்ஷி கூறியுள்ளார். பொதுத்துறையைச் சேர்ந்த பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் ஜூலை மாதத்தில் மட்டும் 30 லட்சம் புதிய வாடிக்கையாளர்கள் இணைந்திருப்பதாக இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் தொலைத்தொடர்பு துறையில் ஆதிக்கம் செலுத்தி வந்த மிகப்பெரிய நிறுவனங்கள் கூட இந்த மாதத்தில் வாடிக்கையாளர்களை இழந்துள்ளன. குறிப்பாக பாரதி ஏர்டெல் நிறுவனம் ஜூலையில் 17 லட்சம் வாடிக்கையாளர்களையும் வோடபோன் ஐடியா 14 லட்சம் வாடிக்கையாளர்களையும் இழந்துள்ளன. ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் குறைந்த அளவாக 8 லட்சம் வாடிக்கையாளர்களை இழந்திருப்பது ட்ராயின் புள்ளி விவரங்களில் தெரியவந்திருக்கிறது. அதேபோல ஆகஸ்ட் மாதத்தில் பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் மட்டுமே வாடிக்கையாளர்கள் இணைந்துள்ளனர். பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் 25 லட்சம் வாடிக்கையாளர்கள் இணைந்திருந்த நிலையில் மற்ற தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களை இழந்துள்ளன. தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் கட்டண உயர்வை அறிவித்ததே பொதுத்துறை நிறுவனமான பிஎஸ்என்எல் நிறுவனத்தின் பக்கம் பொதுமக்களின் பார்வை திரும்ப காரணமாக அமைந்துள்ளது. பென்ஷனர்களை குறிவைத்து சைபர் கிரைம் குற்றவாளிகள் பண மோசடி செய்ததாக மாநிலம் முழுவதும் 28 புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஆன்லைன் வாயிலாக பண மோசடி செய்யும் மோசடி பேர்வழிகள் தற்போது ஓய்வூதியதாரர்களிடம் ஏமாற்றி வருவது அதிகரித்துள்ளது. ஓய்வூதிய அலுவலக அதிகாரிகள் போல ஓய்வூதியதாரர்களை தொலைபேசி எண், வாட்ஸ்அப் உள்ளிட்டவைகள் மூலம் தொடர்பு கொண்டு அவர்களை மாற்றுத்திறனாளி, வயது முதிர்ந்தோர், விதவை ஓய்வூதியம் போன்ற நலத்திட்டங்களில் இணைத்திருப்பதாக பேசுகின்றனர். இத்திட்டத்தின் மூலம் பணம் அனுப்ப வேண்டும் என கூறி ஓய்வூதியதாரர்களின் வங்கிக் கணக்கு உள்ளிட்ட முக்கிய தகவல்களை கேட்டு பெற்று பண மோசடி செய்வதாக புகார்கள் எழுந்துள்ளது. தமிழ்நாட்டில் ஜனவரி முதல் அக்டோபர் வரை இதுபோன்ற மோசடிகள் செய்ததாக 28 புகார்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவித்துள்ள டிஜிபி சந்தீப் மிட்டல் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருவதாக தெரிவித்தார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் நடப்பு நிதியாண்டின் முதல் அரையாண்டில் மட்டும் 39,30,000 பயனர்கள் நீக்கப்பட்டிருக்கும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழ்நாட்டில்தான் அதிக பயனாளிகளின் பெயர்கள் நீக்கப்பட்டிருப்பதாகவும் ஆய்வுகள் கூறுகின்றன. ஊரக வேலைவாய்ப்பில் முக்கிய பங்களிக்கும் இந்த திட்டத்திலிருந்து இவ்வளவு பெயர்கள் நீக்கப்பட காரணம் என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஊரக வேலைவாய்ப்பு என்பது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியில் முக்கிய பங்களிப்பை வழங்குகிறது. அந்த வகையில் ஏற்படுத்தப்பட்ட மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் நாடு முழுவதும் தற்போது சுமார் 13,19,00,000 பேர் பயன்பெறுவதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. தமிழ்நாட்டில் மட்டும் இந்த திட்டத்தில் 8,42,000 பேர் இணைந்திருப்பதாகவும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த திட்டத்தில் பணிபுரிபவர்களுக்கு 75% மத்திய அரசும் 25% மாநில அரசும் ஊதியத்தை வழங்குகின்றன. 2022-23 நிதியாண்டில் இந்த திட்டத்திற்கு 89,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் நடப்பாண்டின் பட்ஜெட்டில் 86,000 கோடி ரூபாயாக குறைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் நடப்பு நிதியாண்டின் ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையிலான காலங்களில் இந்த திட்டத்திலிருந்து 84,80,000 பேர் நீக்கப்பட்டிருப்பதாக லிப்டெக் என்ற ஆய்வு நிறுவனம் கூறியுள்ளது. அதே நேரம் 45,40,000 புதிய பயனர்கள் இணைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. எனினும் இந்த 6 மாதங்களில் 39,30,000 பயனர்கள் நீக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த காலங்களில் தமிழ்நாட்டில் அதிகளவாக 14.7% பயனர்கள் நீக்கப்பட்டிருப்பதாகவும் லிப்டெக் தெரிவித்துள்ளது. முன்னதாக 2022-23 மற்றும் 2023-24 நிதியாண்டுகளில் மட்டும் இந்த திட்டத்திலிருந்து 8 கோடி பேர் நீக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதற்கு ஏபிபிஎஸ் எனப்படும் ஆதார் அடிப்படையில் ஊதியம் வழங்கப்படும் அரசின் முடிவுதான் முக்கிய காரணம் என்று லிப்டெக் கூறியுள்ளது. குறிப்பாக பயனர்கள் தங்கள் ஆதார் எண்ணை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் பணி அட்டையுடன் இணைத்திருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதாரில் உள்ள பெயரும் பணி அட்டையில் உள்ள பெயரும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும், அவர்களின் வங்கிக் கணக்கு ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பன போன்றவற்றை மத்திய அரசு கட்டாயமாக்கியுள்ளது. ஏபிபிஎஸ் உள்ள குறைகளை களைந்த பிறகே பெயர்களை நீக்க வேண்டும் என்று கூறுகிறார் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தைச் சேர்ந்த சேதுராமன். இப்போ இந்த ஏபிபிஎஸ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்குவதற்கு உடனடியாக முகாம்கள், ஊரக முகாம்கள் நடத்தணும் எந்தெந்த கிராமத்தில். அதே போல் வந்து இன்றைக்கு வந்து அதில் இன்னொரு முக்கியமான அதிர்ச்சியான தகவல் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
வேலை நாட்களுடைய எண்ணிக்கை வந்து கணிசமாக குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 190 நாளாக கடந்த நிதியாண்டில் இருந்தது 156 நாட்களாக மாறியிருப்பதாக குறிப்பிடப்படுது. இதில் அதிகமான பாதிப்பு தமிழகம் ஒரிசா அப்படின்ற இரண்டு மாநிலங்களுக்கு கூடுதலாக இருப்பதாகவும் சொல்லப்படுது. அப்போ அரசு இதிலெல்லாம் கூடுதல் கவனம் எடுக்கணும், மாநில அரசும் இதில் கூடுதலான கவனம் எடுத்து உடனடியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய 100 நாள் வேலை திட்டத்தில் பயனாளிகளாக இருப்பவர்களுடைய பெயர்கள் ஆதாரில் இருப்பதோடு ஒருங்கிணைச்சிருக்கா, அப்படி இருந்ததுன்னா அப்படி மாற்றம் இருந்ததுன்னா அந்த ஆதாரில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கும் அதற்கான வங்கிக் கணக்கை துவங்குவதற்கும் உடனடியாக ஏற்பாடு செய்த பிறகுதான் இந்த டெலிஷன் என்பதை நடைமுறைக்கு கொண்டு வரணும். வேலைவாய்ப்பின்மை அதிகரித்து வரும் சூழலில் ஊரக வேலைவாய்ப்பை உறுதி செய்வது அவசியமாகிறது. அப்போதுதான் மத்திய மாநில அரசுகள் வறுமை ஒழிப்பை திறம்பட செய்ய முடியும் என்பதை கவனிக்க வேண்டியது அவசியமாகியிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக மன்னார்குடி செய்தியாளர் விஜயகுமாருடன் கௌசல்யா. 69 ஆண்டு கால வரலாற்றை திருத்தி எழுதியுள்ளது நியூசிலாந்து. இந்தியாவுக்கு எதிராக இந்திய மண்ணில் முதல் முறையாக டெஸ்ட் தொடரை கைப்பற்றியுள்ளது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நியூசிலாந்து கிரிக்கெட் அணி 3 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடுகிறது. புனேவில் நடைபெற்ற இத்தொடரின் 2வது டெஸ்ட் போட்டியில்தான் நியூசிலாந்து அணி சாதனை வெற்றியை பதிவு செய்துள்ளது. டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி முதலில் பேட் செய்தது. சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமாக மைதானம் இருந்ததால் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் திணறிய அந்த அணி 259 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தது. இந்திய அணியோ மிச்சல் சாட்னரின் சுழலில் விழுந்து வெறும் 156 ரன்கள் மட்டுமே எடுத்தது. 2வது இன்னிங்ஸிலும் நியூசிலாந்து 255 ரன்கள் எடுக்க 359 ரன்கள் என்ற இலக்குடன் களம் கண்ட இந்தியா 245 ரன்கள் மட்டுமே எடுத்து 113 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்தது. இந்திய மண்ணில் 12 ஆண்டுகளுக்கு முன் டெஸ்ட் தொடரை இந்தியா இழந்துள்ளது. 2012 ஆண்டு முதல் தொடர்ச்சியாக 18 டெஸ்ட் தொடர்களை இந்தியா கைப்பற்றியிருந்த சாதனையை நியூசிலாந்து உடைத்தெறிந்துள்ளது. ஏற்கனவே பெங்களூரில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றிருந்த நியூசிலாந்து புனே டெஸ்ட் வெற்றியுடன் தொடரை 2-0 என கைப்பற்றியது. நியூசிலாந்து தனது கிரிக்கெட் வரலாற்றில் இந்தியாவுக்கு எதிரான தொடரை இந்திய மண்ணில் முதல் முறையாக வென்று இந்த தொடரை பதிவு செய்துள்ளது. இந்த தோல்வியால் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேறுவதற்கான வாய்ப்பு சற்று மங்கியுள்ளது. இரு அணிகளிடையிலான 3வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி நவம்பர் 1 மும்பையில் தொடங்குகிறது. இப்போட்டியில் வென்றாவது ஆறுதல் அளிக்குமா என்ற எண்ணம்தான் இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும்.